இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கீ எக் கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். வச்சுக்கோங்க, எண்ணெய் காஞ்ச பிற்பாடு சோம்பு அரை ஸ்பூன் போட்டுங்க. ரெண்டாவது வந்து மிளகு அரை ஸ்பூன், கிராம்பு ஒரு நாலு, பட்டை ஒரு அரை இன்ச்சு போட்டுங்க, பிரிஞ்ச இலை ஒன்று போட்டுங்க, ஏலக்காய் ஒரு நாலு. அதுக்கு பிற்பாடு இதெல்லாம் பொரிஞ்சு பிற்பாடு வெங்காயத்தை நல்லா பொடுசாக அரிஞ்சு வச்சு வெங்காயத்தையும் கொட்டி நல்லா வதக்கிங்க. நல்லா வதக்கிக்கணும், அந்த பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போடப்பாடு புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். எண்ணெயிலே நல்லா வெங்காய வாசனை போகணும். தக்காளி போட்டுக்கணும். அடுத்தது தக்காளியும் போட்டு நல்லா நல்லா வதக்கணும். வதக்கின பாடு வந்து அரை ஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டுக்கணும். மிளகாத்தூள் திட்டமாக போட்டுக்கணும். கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விடணும். இதெல்லாம் போட்ட பாடு தயிர் ஒரு அரை கப்பு ஊற்றி தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு ஒரு பாடு எடுத்து வந்து ஃபேனில் கொஞ்சம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சிங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. வச்சு நெய் ஊற்றிக்கணும். ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி இஞ்சி பூண்டு விழுத போடுங்க. இஞ்சி பூண்டு போ நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கின பிற்பாடு எக்கு வந்து அது மாதிரி ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. வெந்த எக்கு எக்கு வந்து அது மாதிரி ப்ளஸ் மாதிரி போட்டு நல்லா பெரட்டி பெரட்டி பெட்டி அதிலே விடுங்க. விட்ட பிற்பாடு அதை அரைச்சி வச்சுருக்கல மசாலா அரைச்சி வச்சுருக்கல அதை வந்து அப்படியே கொட்டிடுங்க. கொட்டி தண்ணி கொஞ்சம் ஊற்றி உப்பு கொஞ்சம் தூவி விட்டு திட்டமாக உப்பு போட்டுங்க. நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் கொதித்தா போதும். நல்லா கொதிக்க விட்டு இறக்கி வச்சுருங்க. சாப்பிட்டு பாருங்கள், சுவையை சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி மேலே சுவைச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.